வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த மாதிரி ஒரு என்வலப் பில்லோ கவர் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த பில்லோக்கான கவர் நான் வந்து அளவுகளோடு நான் கட் பண்ணி காட்டுறேன். உங்களுடைய பில்லோவுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ, ஏற்கனவே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க பில்லோ கவரை வந்து அளவு எடுத்து நீங்கள் அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து எடுத்துருக்க கிளாத் வந்து நான் ஏற்கனவே ரெண்டு ஃப்ராக் தைச்சிருக்கேன். தைச்சது போக மீதி இருக்கிற கிளாத்து தான் நான் வந்து பில்லோ கவர் தைக்க போகிறேன். இது வந்து ஒரே பீஸாக தான் நான் கட் பண்ண போகிறேன், எங்கேயுமே ஜாயின்ட் கொடுக்க போகிறதில்ல. அதனால் அப்படியே நான் ஒரே சிங்கிள் பீஸாக தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை ஜாயின் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரே சிங்கிள் பீஸ் தான். அதனால் என்னோடய பில்லோவோட உயரம் வந்து எனக்கு 24 இன்ச் தேவை. மடிச்சிருக்கேன் பாருங்கள், ஒரு மடிப்பு மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டுட்டு தான் நான் இந்த அளவு நான் எடுக்கிறேன். 24 இன்ச் தேவை, அதோட ஒரு 4 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்போ மொத்தம் 28 இன்ச்சு. அது மாதிரி அகலை வந்து ஒரு 15 இன்ச் எடுத்திருக்கேன். 14 இன்ச் எனக்கு தேவை, ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்கு 15 இன்ச் எடுத்திருக்கேன். அகலம் 15, நீளம் வந்து 28 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த அளவுகளை வரைஞ்சி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை 24 நீங்கள் 4 இல்லாமல் 6 இன்ச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 4 எடுத்துருக்கல, நீங்கள் 6 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம், 7 கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ அந்தளவுக்கு அந்த என்வலப் மேலே ஓவர்லாக் ஆகுது பாருங்கள், அதோடைய அகலை வந்து அதிகமாக வரும். அவ்வளோதான் இதில் விஷயம். இப்போ வந்து நம்ம ரெண்டு ரா எட்ஜ் இருக்குது பாருங்கள், இந்த பக்கமும் அந்த பக்கமும் மட்டும்தான் ராயிட்ஜ் இருக்குது பாருங்கள். இதை முதல்ல நம்ம ஒரு தடவை மடித்து திரும்ப இன்னொரு தடவை மடித்து ஒரு தையல் போட்டு வந்துடலாம். இப்போ நம்ம தச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய பில்லோவோட நீளம் எந்த அளவுக்கு நமக்கு தேவை, 24 இன்ச் நம்ம எடுத்திருக்கோம். அந்த 24 இன்ச்சை வந்து நம்ம மடித்து தச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு தடவை மடித்து இன்னொரு தடவை மடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல 24 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த இடத்தோட தான் நம்ம மடிச்சுக்க போகிறோம், ஏன்னா நமக்கு தேவையான அளவு 24 இன்ச்சு. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 4 இன்ச்சு எடுத்திருக்கோம், 4 4 8 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ வந்து அந்த 24 இன்ச்சுக்கு அப்படியே நம்ம மடிச்சிட்டோம். இப்போ நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா எடுத்தோமோ, இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை அப்படியே மேலே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இது எவ்வளோ இருக்கு நம்ம அளந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து மடித்து ரெண்டு எட்ஜையுமே மடித்து தையல் போட்டிருக்கோம், அதனால் 8 இன்ச்சில் 2 இன்ச்சு குறைஞ்சி மீதி 6 இன்ச் அளவு இருக்குது. நீங்கள் வந்து 4 இன்ச்சு எடுக்காமல் 6 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதோடைய அகலம் வந்து இன்னும் கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் 6 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் எடுத்துருக்கேன், அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 6 இன்ச் அளவை அப்படியே நான் உள்ளே மடித்து விட்டுக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அளவுகள் வந்து மாறாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு 2 தையல் போட்டால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகான அந்த என்வலப் பில்லோ கவர் ரெடி ஆயிரும். இப்போ வந்து நம்ம அளவுகள் மாறாமல் இருக்க ரெண்டு சைடுமே நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம மிஷினில் தைக்கும்போது அந்த அளவு வந்து கொஞ்சம் கூட நகர்ந்து வராமல் இருக்கும். 6 இன்ச் அளவு மடிச்சிருக்கோம், அதுக்கு மேலே அதை அப்படியே கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு சைடும் அந்த இடத்துல அப்படியே 2 தையல் போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஃபஸ்ட்டு ரஃப் அடித்து 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா கிரியேஷன்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதை ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ வந்து ஒரு சைடு தைச்சிட்டோம், இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சிங்கிள் பீஸாக இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம 24 இன்ச் எடுத்துருக்கோம்ல, ஏதாவது ஒரு பீஸில் வந்து லென்த்தாக எடுத்துக்கோங்க, ஒரு பீஸ் வந்து லென்த்து கம்மியாக எடுத்துக்கோங்க. அப்போ அந்த லென்த்தாக இருக்கிற பீஸை வந்து அப்படியே நம்ம ஓவர்லாக் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரே பீஸில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ வந்து நம்ம திருப்பிக்கலாம். அந்த கார்னர்லாம் ஏதாவது ஒரு ஷார்ப்பான ஒரு இது வச்சுக்கோங்க. நான் வந்து கத்திரிக்கோளை எடுத்து தான் நான் அந்த ஷார்ப்பை எடுத்து விட்றேன். இந்த கார்னர்லாம் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் ஏற்கனவே பில்லோ கவர் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த அளவு எடுத்துக்கோங்க. எப்போவுமே பில்லோ வந்து புதுசாக இருந்தால் நல்லா டைட்டாக போடுங்க, ஏன்னா அது சீக்கிரமே அது லூஸ் ஆயிரும். அதனால் நீங்கள் லூஸாக போடாமல் நல்லா டைட்டாக போடுங்க. இப்போ நான் என்னோடய பில்லோவும் அதே மாதிரி தான், நல்லா டைட்டாக இருக்குது, புது பில்லோ, அது நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நான் வந்து
கரெக்டான அளவாக நான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் போட சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்ச நாள்லே அது வந்து லூஸ் ஆயிரும். இப்போ பாருங்கள் நான் போட்டேன், என்னோடய பில்லோ கவர் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவு உங்களோட பில்லோ இந்த அளவு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள், தச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.